ஹலோ எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதிக ஷேர் அதாவது அதிக லாபம் கொடுத்த திரைப்படம், ஸோ என்னென்ன திரைப்படம், ஸோ எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு 400 திரைப்படங்களுக்கு மேலே வெளியாகுது, அது எல்லாமே வந்து ஷேர் மற்றும் லாபம் கொடுக்குதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதில் 20% அப்படி இல்லைனா அதிகபட்சமாக 40% படங்கள் மட்டுமே வந்து அதிக லாபம் அதிக ஷேர் கொடுக்குது அப்படின்னே சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து டாப் 10 அதிக ஷேர் கொடுத்த திரைப்படம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல வந்து காஞ்சனா திரி திரைப்படம் இருக்குது. ஸோ காஞ்சனா சீரியஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய வைரலான ஒரு சீரியஸ். ஸோ காஞ்சனா திரைப்படம் ராகவா ரானஸ் அவர்கள் இயக்கி நடிச்சிருந்தார். இந்த திரைப்படத்தில் ஓவியா சூரியலாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 80 கோடிக்கு மேலே வந்து பட்ஜெட். ஸோ இந்த திரைப்படத்தோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தது. நம்ம தமிழ் விநியோகஸ்தருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 50 கோடிக்கு மேலே வந்து லாபம் மட்டுமே வந்து காஞ்சனா திரைப்படம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல கோமாளி திரைப்படம். 2019 வெளியான இந்த திரைப்படம் வந்து பிரதீப் அப்படிங்கிறவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. ஜெயம் ரவி மற்றும் காஜல் அகர்வால் யோகி பாபுலாம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 25 கோடி தான், ஆனால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து 95 கோடிக்கு மேலே வந்து லாபம் கொடுத்துச்சு. இருந்தாலும் தமிழ்நாட்டு தியேட்டர்கள் மற்றும் விநியோகஸ்தருக்கு மட்டும் வந்து ஒரு 50 கோடி 50 to 55 கோடிக்கு மேலே வந்து லாபம் கொடுத்த ஒரு நல்ல தரமான திரைப்படமாக இந்த திரைப்படம் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் திரைப்படம் இருக்குது. அசுரன் திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடி பட்ஜெட்டில் வெளியான படம். வெற்றி மேலான ஒரு இயக்கத்தில் தனுஷ் மற்றும் மஞ்சு வாரியஸ் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக 2019 100 நாள் ஓடிய ஒரே படம் வந்து அசுரன் படம் தான். ஸோ அந்தளவுக்கு இதோட வெற்றி இருக்குது. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் 60 to 65 கோடிக்கு மேலே வந்து ப்ராஃபிட் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக பார்த்தோன்னா கைதி திரைப்படம். ஸோ கைதி திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 25 கோடி பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்டது. ஸோ இந்த திரைப்படத்தோட மொத்த வசூல் அப்படின்னு பார்த்தோன்னா 100 கோடிக்கு மேலே. ஸோ இந்த திரைப்படம் 2019 லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு இயக்கத்தில் கார்த்தி தீனாலாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக இருந்துச்சு. தெலுங்குலேயும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் 65 கோடிக்கு மேலே வந்து விநியோகஸ்தருக்கு வந்து ஷேர் மற்றும் தேட்டர் உரிமையாளருக்கு வந்து லாபம் கொடுத்த படமாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்த படமாக பேட்ட திரைப்படம் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ பேட்ட திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ஒரு 130 கோடி. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. ரஜினி, விஜய் சேதுபதி, சிம்மெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 66 to 68 கோடிக்கு மேலே வந்து லாபம் பெற்ற திரைப்படமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றது. ஸோ இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் திரைப்படம் இருக்குது. 2017 வெளியான இந்த திரைப்படம் அட்லி அவர்கள் இயக்கத்தில் விஜய் அவர்கள் மற்றும் காஜல் அவர்கள் நயன்தாராலாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக தமிழ் சினிமாவில் இருக்குது. இதோட பட்ஜெட் 140 கோடி, இதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ட் லெவலில் 270 கோடிக்கு மேலே. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 75 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்த திரைப்படமாக மெர்சல் திரைப்படம் லாபம் கொடுத்த திரைப்படமாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வந்து விஸ்வாச திரைப்படம் இருக்குது 4வது இடத்துல. ஸோ விஸ்வாச திரைப்படம் 2019 சிவா அவர்கள் இயக்கத்தில் அஜித், நயன்தாரா, யோகி பாபுலாம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற திரைப்படமாக இருக்குது. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 80 கோடி, இதோட ப்ராஃபிட் வந்து 140 கோடி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஒரு 80 கோடிக்கு மேலே வந்து லாபம் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படத்தை சொல்கிறாங்க. ஸோ 3வது இடத்துல வந்து விஜயோட சர்க்கார் திரைப்படம் இருக்குது. ஸோ சர்க்கார் திரைப்படமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் படமாக உருவானுச்சு. ஸோ இந்த திரைப்படம் 2018 ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் விஜய் மற்றும் கீர்த்தி சுரேஷ்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா 120 கோடி, இதோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 180 கோடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் சர்க்கார் படம் வந்து 85 கோடிக்கு மேலே வந்து லாபம் கொடுத்த திரைப்படமாக இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோன்னா 2வது இடத்துல பாகுபலி திரைப்படம். ஸோ பாகுபலி 2 திரைப்படம் வந்து 2017 வெளியானுச்சு. ராஜமௌலி அவர்கள் இயக்கத்தில் பிரபாஸ் ராணா மற்றும் அனுஷ்கா தமிழெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய பட்ஜெட் திரைப்படம் பாகுபலி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். ஸோ அந்த திரைப்படத்தோட சீக்குவலுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 150 கோடி கலெக்ட் பண்ணுது, ஆனால் லாபம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 90 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லாபம் மட்டுமே. ஸோ இந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2017 2019 வரையும் வந்து முதலிடத்தை பிடிச்சிட்டு இருந்துச்சு. ரெக்கார்டாக முறியடித்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட பிகில் திரைப்படம். இந்த லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய திரைப்படம் பிகில் திரைப்படம். 2019 அட்லியர்கள் இயக்கத்தில் விஜய், நயன்தாரா அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கொடுத்த திரைப்படம். 360 கோடிக்கு மேலே வந்து வேல்டு லெவலில் வந்து வசூல் சாதனை செய்த திரைப்படமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான் நம்பர் ஒன்ல தற்போது வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் 170 கோடி வந்து வசூல் செய்தது. இதில் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா 95 to 100 கோடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கொடுத்த திரைப்படமாக வந்து பிகில் திரைப்படம் வந்து தற்போது வரையும் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 10 திரைப்படங்களை உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம், உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படிங்கிற கருத்து கமல வெளியே பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் சார் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்கும் வீடு தெரிஞ்சுக்க பெல் லைக் கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.